நேசத்திற்குரிய நேயர்களே, வணக்கம். மூன்றாம் உலக போர் தொடர் சொற்பொழிவில் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இந்த தொடர் சொற்பொழிவிலே உலக வரலாறுகளை எல்லாம் தொடர்ச்சியாக ஒரு தொடர்கதை போல் சொல்லி வருகின்றேன். அதிலும் குறிப்பாக அண்மை காலத்திலே உங்களுக்கு நான் யூதர்களின் வரலாற்றை தான் சொல்லி வருகின்றேன். கடந்த பதிவுகளையெல்லாம் காண்பதற்கு வசதியாக அதனுடைய இணைப்புகள் இதற்கு கீழாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவற்றையும் நீங்கள் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொண்டு வாருங்கள், இன்றைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். யூதர்களுக்கென்று இஸ்ரேல் என்ற ஒரு தனி நாடு வடிவமைக்கப்பட்ட பிறகு அந்த பகுதியிலே அந்த மண்ணினுடைய பூர்வீக குடிகளாக இருந்த அரேபியர்கள், பாலஸ்தீனர்கள் நிர்கதியாக விடப்பட்டனர். எனவே இந்த பாலஸ்தீனியர்களுக்கான உரிமைகளை மீட்டு கொடுப்பதற்காகத்தான் PLO என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பும் யாசிர அராஃபத் என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவரும் அந்த மண்ணிலே உருப்பெற்றிருந்த செய்திகளை எல்லாம் நான் கடந்த பதிவுகளிலே நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருந்தேன். இந்த யாசிர அராஃபத்தினுடைய செல்வாக்கு என்பது வெஸ்ட் பேங்க் என்று சொல்லக்கூடிய மேற்கு கரை பகுதியிலே மிக மிக அதிகமாக இருந்தது. அங்கே அவர் ஒரு அறிவிக்கப்படாத மன்னரைப் போலவே அவருக்கான செல்வாக்கு இருந்தது. ஆம், அங்கு அவர் வைத்ததுதான் சட்டம். அந்த அளவிற்கு PLO அமைப்பும் அந்த அமைப்பினுடைய தலைவராக இருக்கக்கூடிய யாசிர அராஃபத்தும் மேற்கு கரையிலே உச்சத்திலே இருந்த அதே காலகட்டத்திலே தான் காசா என்று சொல்லக்கூடிய மற்றொரு நிலப்பரப்பு, இந்த நிலப்பரப்பிலே இன்னொரு அமைப்பு ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு, அது மிகுந்த செல்வாக்குடன் வளர்ச்சி பெற்றிருந்தது. இந்த ஹமாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அமைப்பும் இந்த PLO அமைப்பும் என்ன மாதிரியான கொள்கைகளை கொண்டிருந்தது என்று சொன்னால், இரண்டு பேருக்குமே பொதுவான எதிரி இஸ்ரேல் தான். இந்த இரண்டு பேருக்குமே பொதுவான எதிரி யூதர்கள்தான். ஆனால் இவர்கள் இஸ்ரேலை எதிர்ப்பதற்கான காரணங்கள் மட்டும் வேறுபட்டிருந்தது. யாசிர அராஃபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த இஸ்ரேல் பாலஸ்தீன் பிரச்சனையை ஒரு அரசியல் பிரச்சனையாக பார்த்தார். அரசியல் ரீதியாக இஸ்ரேல் என்ற ஒரு தனி நாடு உருவாக்கப்பட்டு விட்டது. அதே சமயத்திலே பாலஸ்தீனியர்களுக்கு என்று ஒரு தனி நாடு உருவாக்கி கொடுக்கப்படவில்லை. எனவே இது ஒரு அரசியல் பிரச்சனை. அரசியல் ரீதியாக இஸ்ரேலை எதிர்கொள்ள வேண்டும். இது யாசிர அராஃபத்தினுடைய கொள்கை. ஆனால் இந்த ஹமாஸ் அமைப்பு இருக்கிறதே, இந்த அமைப்பு எப்படி இந்த பிரச்சனையை பார்த்தது என்று சொன்னால், யூதர்கள் என்றால் யார்? ஆதாம் ஏவாள் வம்சாவளியிலே 19வது வம்சாவளியிலே வந்த அந்த ஆபிரகாம், அந்த ஆபிரகாமினுடைய முதல் மனைவிக்கு பிறந்த குழந்தைகள் தான் யூத வம்சாவளி, இரண்டாவது மனைவிக்கு பிறந்த அந்த வம்சாவளி தான் அரேபியர்கள் என்று மத காரணத்தை முன்னால் வைத்து கொண்டு மதத்தின் காரணமாகத்தான் யூதர்கள் இன்று வரை அரேபியர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எதிராக நிற்கிறார்கள். எனவே இது முழுக்க முழுக்க ஒரு மத பிரச்சனை. இந்த மத பிரச்சனையாக வைத்து தான் இதை பார்க்க வேண்டும். மத பிரச்சனையை அடிப்படையாக கொண்டு தான் இஸ்ரேலை நாம் ஒழிக்க வேண்டும், யூதர்களை எல்லாம் ஒழிக்க வேண்டும், இப்படித்தான் அந்த ஹமாஸ் இயக்கம் சொல்லிக் கொண்டிருந்தது. இந்த ஹமாஸ் இயக்கத்தை உருவாக்கியவர் யார், இதனுடைய தலைவர் யார், யாருக்கும் தெரியாது. அந்த அளவிற்கு மிக மிக ஒரு ரகசியமான இயக்கம். இந்த PLO இயக்கத்திற்கும் ஹமாஸ் இயக்கத்திற்கும் நிறைய வித்தியாசங்கள் உண்டு. PLO இயக்கத்திலே அரசியல் ரீதியாக உணர்ச்சி வசப்பட்ட இளைஞர்கள் அத்தனை பேரும் யாசிர அராஃபத்தினுடைய பின்னால் இருந்தார்கள். இந்த ஹமாஸ் இயக்கத்திலே இருந்தவர்கள் எல்லாம் எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நிறைய படித்தவர்கள், இஸ்லாம் மார்க்கத்திலே கல்வியிலே உச்சத்திலே இருந்தவர்கள், மிகப்பெரிய செல்வந்தர்கள், வணிகர்கள், அரசு துறையிலே பணியாற்றி கொண்டிருந்தவர்கள், இப்படிப்பட்டவர்களெல்லாம் இந்த ஹமாஸ் இயக்கத்திலே இருந்தார்கள். இந்த ஹமாஸ் இயக்கத்தினுடைய செயல்பாடு என்பது முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு செயல்பாடு. இவர்களும் பாலஸ்தீனிய விடுதலை இயக்கம் யாசிர அராஃபத் அமைப்பை போல அவ்வப்பொழுது இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தக்கூடியவர்கள்தான். ஆனால் ஒரு புறத்திலே தாக்குதலை நடத்தி கொண்டு இன்னொரு புறத்திலே இந்த ஹமாஸ் இயக்கம் தனியாக ஒரு நாடாளுமன்றத்தையே வைத்து நடத்தி கொண்டிருந்தது. அந்த நாடாளுமன்றத்திற்கு நிதியை சேகரிப்பதற்காகத்தான் அவர்கள் இஸ்ரேலுக்குள் புகுந்து அங்கே இருந்த வங்கிகளை எல்லாம் கொள்ளையடிப்பார்கள். அங்கே இருந்து பணத்தை கொள்ளையடித்து விட்டு வந்து எவ்வளவு பணத்தை கொள்ளையடித்து வந்தோம் என்று கணக்கை எழுதி ஒட்டி விடுவார்கள் ஏதாவது ஒரு பகுதியிலே. அந்த கணக்கை அவர்கள் எப்படி செலவு செய்யப் போகிறார்கள் என்று அவர்களது திட்டத்தையும் அவர்கள் வெளிப்படையாக தெரிவித்து விடுவார்கள். பல்வேறு பகுதியிலிருந்து நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இந்த ஹமாஸ்
அமைப்பை சார்ந்தவர்களே இருப்பார்கள். அவர்கள் இந்த இடத்திலே பள்ளிவாசல் குண்டுவீச்சிலே தாக்குதல் அடைந்து சிதைந்து கிடக்கிறது, இந்த பள்ளிவாசலை புனரமைக்க வேண்டும், இந்த இடத்திலே மதரசா பள்ளி இடிந்து கிடக்கிறது, இந்த மதரசா பள்ளியை சீரமைக்க வேண்டும், இந்த இடத்திலே சாலை இல்லாமல் இருக்கிறது, சாலை அமைத்து கொடுக்க வேண்டும் என்று மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொடுக்கக்கூடிய வகையிலே ஒரு தனி நாடாளுமன்ற அமைப்பைப் போலவே இந்த ஹமாஸ் அமைப்பு என்பது செயல்பட்டு கொண்டிருந்தது. இந்த ஹமாஸ் அமைப்பிற்கு நிதி கொடுப்பது ஒவ்வொரு பாலஸ்தீனியனுடைய கடமை என்று அந்த காசா பகுதியில் இருந்த ஒவ்வொரு பாலஸ்தீனிய ஆடவரும் தன்னுடைய வருமானத்திலே இத்தனை சதவீதத்தை ஹமாஸ் அமைப்பிற்கு கொடுக்க வேண்டும் என்று கட்டாயமாக கொடுத்து விடுவார்கள். அந்த அளவிற்கு ஏராளமான நிதி உதவியை பெற்று அது செம்மையாக ஒரு தனியான ஒரு அரசாங்கம் போல பாலஸ்தீனத்தில் செயல்பட்டு கொண்டிருந்தது. எனவே இஸ்ரேல் அரசாங்கம் பாலஸ்தீனிய விடுதலை இயக்கத்தை ஒழிப்பது கூட மிக எளிதாக ஒழித்து விடலாம், ஆனால் இந்த ஹமாஸ் இயக்கத்தை ஒழிப்பது என்பது மிகுந்த சிரமமான காரியம். எனவே இந்த ஹமாஸ் அமைப்பை எப்படி நாம் ஒழித்து கட்டுவது என்று திட்டம் தீட்டி அதற்கான உதவியை அவர்களது நிழல் அரசாங்கம் மொசாட்டிடம் போய் கேட்டார்கள். அந்த மொசாட் என்று சொல்லக்கூடிய அந்த உளவு அமைப்பு ஒரு திட்டத்தை வகுத்து கொடுத்து இஸ்ரேல் அரசாங்கத்தினுடைய கையிலே கொடுத்து இப்படி நீங்கள் செயல்பட்டால் நீங்கள் அந்த ஹமாஸ் அமைப்பை அழித்து விடலாம் என்று ஒரு திட்டத்தை போட்டுக் கொடுத்தார்கள். என்ன திட்டம் தெரியுமா? மிக மிக கேவலமான மோசமான திட்டம். ஆம், அந்த காசா பகுதியிலே நள்ளிரவு நேரத்திலே திடீரென்று இஸ்ரேல் இராணுவ வீரர்கள் புகுந்து, அதாவது சிவில் உடையிலே, இராணுவ உடையிலே அல்ல சிவில் உடையிலே புகுந்து திடீரென்று வீடுகளுக்கு தீ வைப்பது. இந்த கிராமங்களில் வைக்க போகிறதுக்கு தீ வச்சுட்டு ஓடுவாங்க பாருங்கள், வயக்காட்டில் தீ வச்சுட்டு ஓடுவாங்க பாருங்கள், அது மாதிரி அந்த காசா பகுதியிலே அவ்வப்பொழுது சில தாக்குதல்களை நடத்திவிட்டு அந்த பழியை ஹமாஸ் அமைப்பு மீது போட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு கேவலமான திட்டத்தை அந்த மொசாட் அமைப்பு இஸ்ரேல் அமைப்புக்கு சொல்லி கொடுத்தது. அதை அவர்கள் செய்து பார்த்தார்கள். இந்த விஷயம் ஹமாஸ் அமைப்புக்கு தெரிந்தவுடன் அவர்கள் இஸ்ரேல் அரசாங்கத்தை கண்டித்து மிக உக்கரமான ஒரு குரலிலே ஒரு இறுதி எச்சரிக்கையை அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். புனித போர் என்று சொல்கிறார்களே, அத்தகைய ஒரு புனித போரை நாங்கள் இஸ்ரேல் மீது நிகழ்த்த நேரிடும் என்று அவர்கள் மிக கடுமையாக எச்சரித்தார்கள். எனவே இஸ்ரேல் அரசாங்கம் அந்த நடவடிக்கைகளை தற்காலிகமாக நிறுத்தி கொண்டது. சரி, அடுத்து என்ன செய்யலாம்? மறுபடியும் இந்த மொசாட் அமைப்பு தான் வழிகாட்டியது. என்ன வழி? யூதர்களுக்கு தெரிந்த அதிகபட்ச புத்திசாலித்தனமான வழி என்ன தெரியுமா? லஞ்சம் கொடுத்து இவர்களை விலைக்கு வாங்கிவிடலாம், காசு பணம் கொடுத்து எதையும் சாதிக்கலாம் என்பதுதான் யூதருடைய சித்தாந்தம். அந்த அடிப்படையிலே இந்த ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவர்களை நாம் காசு பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிவிடலாம் என்று பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அந்த பேச்சுவார்த்தையிலே அவர்கள் சொன்ன விஷயம் இதுதான். நாங்கள் ஹமாஸ் அமைப்பினர் என்னென்ன டிமாண்டு கேட்கிறார்களோ அந்த டிமாண்ட் அனைத்தையும் செய்து கொடுக்குறோம், நீங்கள் அந்த பாலஸ்தீனிய விடுதலை இயக்கம் யாசர் அரஃபத்தை மட்டும் காட்டி கொடுங்கள், அது ஒன்று செய்தால் போதும் என்று அவர்கள் காசு பணம் கொடுத்து ஹமாஸ் அமைப்பை விலைக்கு வாங்கக்கூடிய ஒரு முயற்சியை இஸ்ரேல் அரசாங்கம் செய்தது. ஆனால் ஹமாஸ் அமைப்பு அதற்கு வளைந்து கொடுக்கவில்லை. எங்களுக்கும் பாலஸ்தீனிய விடுதலை இயக்கத்திற்கும் முரண்பாடுகள் ஏராளமாக இருந்தாலும் எங்கள் இரண்டு பேருக்கும் ஒரே நோக்கம், இஸ்ரேலை அழிப்பது, யூதர்களை அழிப்பது. எனவே ஒருபோதும் நாங்கள் யாசர் அரஃபத்தையோ பாலஸ்தீனிய விடுதலை இயக்கத்தையோ காட்டி கொடுக்க மாட்டோம் என்று கர்ஜனை செய்துவிட்டு அந்த ஹமாஸ் அமைப்பு அங்கே இருந்து வெளியே வந்துவிட்டது. இப்படி இந்த ஹமாஸ் அமைப்பினுடைய செயல்பாடுகள் எல்லாம் ஒரு தனித்த அரசாங்கத்தைப் போலவே இருந்து கொண்டிருந்த அந்த காலகட்டத்திலே தான் ஹமாஸ் அமைப்பினுடைய தலைவராக பொறுப்பேற்ற ஒரு மனிதர் அந்த அமைப்பினுடைய செயல்பாடுகளையே முற்றிலும் மாற்றியமைத்தார். யார் அந்த மனிதர்? நாளை பார்க்கலாமா?